ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கான பட்ஜெட் தான். ஆக்சுவலாக வந்து மாதம் கடைசிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இது நான் வாங்கினா எனக்கு 1.5 மாதத்துக்கு வரும். என்னென்ன 1.5 மாதத்துக்கு என்னென்ன பொருள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாம் வாங்க. இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது இன் யாங் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு இதுதான் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். இது வந்து 220 ருபீஸ் ஆகுது. இது நல்லா நிறையா இருக்குது, குவான்டிட்டி நிறையா இருக்குது. இது வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 1 மாதத்துக்கிட்ட வந்துடும். நல்லா நீங்கள் நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது நல்லது, வேக்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுதான் இது வாங்கினேன். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியல். போன தடவை நான் வாங்குறப்ப ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு, சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. அதனால் இந்த தடவை வந்து 2.5 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். முன்னாடி வந்து சர்ஃபெக்சல் மேட்டிக் டாப் லோட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இந்த தடவை கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணலாமேன்ட்டு இப்போ இதை ட்ரை பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 400 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். தோ போட்டிருக்கு 510 போட்டிருக்கு. ஆனால் மோர் மார்க்கெட்டில் வந்து 470 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ஆஃபரில். நெக்ஸ்ட் பார்த்திங்கனா நான் எப்போவுமே இந்தியா கேட் தான் வாங்குவேன். உங்களுக்கே தெரியும் இந்த ப்ளூ கலர் பேக்கெட் தான். லாஸ்ட் டைம் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிரியாணிக்கு வந்து எந்த ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னு. இந்த ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு குறையும் கிடையாது. எக்ஸ்ட்ரா இந்த தடவை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 210 ருபீஸு. ஆஃபர் போக நம்மளுக்கு வரும். அடுத்தது ஒரு சோன் பாப்படி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லிட்டில் ஹார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். இது நல்லா ப்ளீச் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி. ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவுமே நான் வாங்குறது இது தான், எப்போவுமே இது தான் நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு. இந்த தடவை வாங்கலாம், கொஞ்சம் பொடுகு இருக்க மாதிரி இருக்குன்றதுனால இது வாங்கியிருக்கேன். இது வந்து விலை ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு, மற்ற ஷாம்பை கம்பேர் பண்ணுறதோட 100 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தாஸ் காஃபிங்க. இது வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. இதில் வந்து 81% வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க, 15% சிக்கரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே நீங்கள் டேரெக்டாக பாலில் கூட கொதிக்க வச்சு சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு மண்டியெலாம் அவ்வளோவா இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 300. இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு, அதனால் 300 ருபீஸ். ஃப்ரெஷ் பீஸு இது ஒன்று வாங்கியிருந்தேன் சின்னது. இது பார்த்திங்கன்னா தக்காளி. அடுத்தது வந்து மாவு ஐட்டம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஆஷீர்வாத். ஆக்சுவலாக கோதுமை வாங்கி அரைக்கிறதாங்க நல்லது. நான் சொன்ன மாதிரி அவசரத்துக்காக நம்ம இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் மைதா. மைதாவில் என்ன ப்ராண்ட் கிடைக்குதோ ஓகே, நான் ப்ராண்ட்லாம் பார்த்து வாங்குறதில்ல. அப்புறம் இது வந்து டபுள் ஹார்ஸ். இங்கே வந்து இது கிடைக்கும், ஆப்பம் இடியாப்பம் மாவு. ரொம்ப நல்லாயிருக்கும், முறுக்கு ரெசிபிக்காகவும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்கெட்டோ. அப்புறம் கடலை மாவு ஒரு பாக்கெட். இது வந்து 1/2 கேஜி ரவா. இது ஒரு பாக்கெட்டு. இது நல்லாயிருக்கும், இந்த ப்ராண்டு மோர் அவங்க மார்க்கெட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். நல்ல ரவை வந்து குறுனு குறுனியாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். சோம்பு. சோம்பு நான் எப்போவுமே நிறைய யூஸ் பண்ணுவேன். இது வந்து சின்ன சோம்பு பெரிய சோம்பு ரெண்டுமே கலந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் பவுடர். இது வந்து குண்டு மிளகா. இது நல்லாயிருக்கும், இந்த குண்டு மிளகா தாளிப்புக்கு எதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். தோரம்பருப்பு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன், தர சமயத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக தோரம்பருப்பு என்கிட்ட இருக்குது, அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வடைக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பு வாங்கிருங்க. இது வந்து பொட்டுக்கடலை, மோர் மார்க்கெட் ப்ராண்ட் தான் எல்லாமே. இது பாருங்கள், இது வாங்கினா இது ஃப்ரீ. இது ஒன் வாங்கினா பை ஒன் கெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லாயிருக்கும், வாவ். நார்மலாக நம்ம விம்மு மாதிரியே தான் இருக்கும். இது வந்து 40 ருபீஸ் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் ரெண்டுமே இருக்கும், ஸ்டீலும் இதுவும். நம்ம இதில் இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க, இதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் தாஜ் டீ. இது வந்து இல்லைனா அந்த டேவே ஃபுல்ஃபில்லாக ஆகாது. அந்த மாதிரி எனக்கு இது வந்து ஒரு அடிக்ட்டுன்னே சொல்லிடலாம். டீ வந்து விடணும்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்து டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது வந்து எல்ஜி பெருங்காயம் வாங்கலான்னு நினச்சா, நான் அது இல்லை, அதனால் இது வாங்கியிருக்கேன், கிச்சன் ப்ரோமிஸ். இது பாருங்கள், ஓரல் பியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 ப்ரஷ் இருக்குது, 120 ருபீஸ் தான். இது நல்ல ஆஃபர் தான், வாங்கலாம். எனக்கும் ப்ரஷ் வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இது பாருங்கள் லிட்டில் ஹார்ட்ஸு. இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ஓல்டு மெமரிஸாக ஞாபகம் வந்தது. சரி, சும்மா ஒன்று வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். மற்றபடி பேட்ரிஸ் கொஞ்சம் கடிகாரத்துக்கெலாம் தீந்து போச்சு, சாரி ட்ரை ஆகிடுச்சு பேட்ரி எல்லாத்துலேயுமே. சரி, அவசரத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம், அந்த டைம் நம்மளால் ஓட முடியாதுன்றதுனால வாங்கியிருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து ரேட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான். பேஸ்ட்டு சொன்னேன் நான் தெரியல, பெப்சோடன்ட் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் நான் இந்த மாதம் வந்து வாங்கியிருக்கேன். தேவைப்படுற பொருள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம இந்த பை ஒன் கெட் ஒன்லாம் ஆஃபர் வந்துச்சுன்னா அதை வந்து கிராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, பார்த்ததை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்லேயும் வந்து எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது. எல்லா ஐட்டம்லேயும் கொஞ்சம் இந்த பை ஒன் கெட் ஒன்லாம் சேவ் ஆச்சு, நூடுல்ஸு இதிலெல்லாம். இந்த வீடியோ பார்த்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், பாய்.